श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री पराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांक सुत श्रीमान श्रेयसे मेस्तु भूयसे नंबर निकी అదే ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకీ నిర్వాహ కోరకిత నేమ కటాక్షలీలాం శ్రీరంగ హర్మ్యతల మంగళ దీపరేఖాం శ్రీరంగరాజ మహిషీం శ్రీయమాశ్రయామహ என்ற ஸ்லோகத்தை பார்த்தோம். ஓரளவுக்கு சாமான்யமா பார்த்தோம். இன்னும் விசேஷமா என்ன பாக்குறதுக்கு இருக்கு அப்படின்றத யோசனை பண்ணி அதையும் சேர்த்து கவனிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். எல்லாம் இதெல்லாம் எண்டே இல்லாம சொல்லிட்டே இருக்க வேண்டிய விஷயங்கள் மாதிரிதான் தெரியறது. அதாவது அன்னைக்கு பார்த்தோம் நம்ம உல்லாசேன பல்லவித அண்ட் பாலித எந்த ஒரு சப்தலோகி இருக்கோ, சப்தலோகங்களுடைய ஒரு சமாகாரம் கூட்டம் தொகுப்பு இருக்கோ அந்த சப்தலோகி, மறுபடியும் எடுத்துக்கோ அதே சப்தலோகி நிர்வாகம், அந்த சப்தலோகியினுடைய நிர்வாகம், அதனால் கோரக்கித்தம். என்ன கோரக்கித்தம்ன்ற சப்தத்துக்கு இந்த முகுளித்தம்ன்ற மாதிரி அர்த்தம். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா கோரக்கிட்ட நேம கட்டாட்ச லீலாம், நேம கட்டாட்சம் இருக்கே அதுவே ஒரு கண்ணிலிருந்து ஏற்படுற அந்த கண்களுடைய பார்வை இருக்கே, அர்த்த கட்டாட்சம் இருக்கே, அது ஒரு ஒரு மின்னல் கொடி மாதிரி. அது அது அந்த நேம கட்டாட்சையே ஒரு லீலை யாருக்கு இருக்கோ அப்படிப்பட்ட தாதிருஷ நேம கட்டாட்ச லீலாவதீம் அப்படின்னு அர்த்தம். லீலையை உடையவள், நேம கட்டாட்ச லீலையை உடையவள். எப்படிப்பட்ட நேம கட்டாட்ச லீலை என்றால் தன்னுடைய கட்டாட்ச லீலையினால் உதயமான இந்த ஜெகத்திற்கே அந்த ஜெகத்தினுடைய பல்லவிதம் என்ன, அதாவது கிசலயம் வருதுன்றது, அப்புறம் பாலித்தம் ரட்சிதமாக இருக்கிற இந்த ஜெகத்திற்கே அதனுடைய கோரக்கித்தம், அது வந்து மறுபடியும் இன்னும் நன்ன புஷ்பங்கள்லாம் முட்டுமுட்டா விட்டுண்டு கோரக்கித்தமாக ஆகி இதெல்லாம் எதனால ஆச்சு இந்த விஸ்வம் அப்படின்னாக்க அது நேம கட்டாட்ச லீலை தான் காரணம் என்று சொல்வதனால் பிரம்மசூத்திரக்காரர் அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசான்னு ஆரம்பிச்சு அவர்தான் ஜெகத்காரணம் என்பது ஜென்மாத்தியசேதகான்ற சூத்திரத்துல சாதிச்சு, சாஸ்திர யோனித்வாத்ன்ற சூத்திரங்களாலையும் அதற்கு மேல ஆனந்தமயோபியாசாத்ன்ற சூத்திரங்களாலையும் எந்த ஒரு ஆனந்தமயமான பரமாத்மாவை தான் ஜெகத்காரணமாக அறுதியிட்டாரோ அந்த ஜெகத்காரணம் தாயாரும் ஆறா. அத இந்த ஜெகத் அதை இதையே வந்து இவருடைய தகப்பனாரான கூரத்தாழ்வான் சாதிக்கச்ச ஸ்ரீஸ்தவத்துல கட்டாட்சம் வந்து வீக்ஷண வீக்ஷணேன சத்யஸ்தமுல்லசித பல்லவ முல்லலாச என்று இதே விஸ்வம் எதிரான சத்யா சமுல்லசித பல் சத்யஸ்தமுல்லசித பல்லவம் உள்ளலாச விஸ்வம் விபர்யய சமுத்த விபர்யம் பிராக்துவாம் தேவதேவ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயா மகா என்று அங்கு சாதிக்கிறார். அவர் சாதித்த அதே விஷயத்தை தான் இந்த இடத்துல குமாரரான பட்டர் வேற மாதிரியாக சாதிக்கிறார். ஸோ அவளுடைய ஒற்றுமை, அவ சொல்ல வர விஷயம்னுடைய ஒற்றுமை, எஸ்யாகான ஆரம்பிச்சு எந்த ஒரு தாயாருடைய கட்டாட்சத்தினுடைய மிருதுவான வீக்ஷணத்தினால் அதுவே ஒரு தீக்ஷணம், தீக்ஷ உதீக்ஷண தீக்ஷணேனன்ற அந்த உதீக்ஷண தீக்ஷணன்ற சப்தங்கள்லாம் உபயோகப்படுத்துறதுனால அல்லிட்டரேஷன் அவரும் மெயின்டைன் பண்ற உதீக்ஷண தீக்ஷணேன அதுவே ஒரு தீட்சை, அதனால் தீக்ஷணம்னு ஒரு கிரியையா மாத்திண்டு அதுக்கு மேல திருத்தியா விபக்தி வந்து தீக்ஷணேன அப்படின்னு ஆயிருக்கு. சமுத்யா கட்டாட்ச சமு மிருது வீக்ஷண தீக்ஷணேன சத்யா சமுல்லசித பல்லவம் விஸ்வம் அங்க சேர்த்துக்கணும். சத்யா உடனேயே சமுல்லசித தோன்றின பல்லவித சமுல்லசித பல்லவம் அது உதயமாச்சு உடனே பல்லவிதமாச்சு அப்படிப்பட்ட இந்த ஜெகத்தானது உள்ளலாச நன்றாக விளங்கியதோ உல்லசித இப்ப முதல் உல்லசித்தத்துக்கு உதயம் அர்த்தம், உள்ளலாசன்ற சப்தத்துக்கு விளங்கியதோன்னு அர்த்தம் அந்த விஸ்வம் இருக்கே அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துலயும் விஸ்வம்ன்ற சப்தத்துக்கு என்ன ஸ்ரீரங்க உல்லாச உல்லாச பல்லவிட பாலித சப்தலோகி சப்தத்தை இங்க போட்டிருக்கு. அங்க விஸ்வம்னு எந்த சப்தத்தை விஸ்வம்ன்ற சப்தத்தினால எதை சாதிச்சாரோ அதுதான் இந்த இடத்துல சப்தலோகின்ற சப்தத்தினால இவர் சாதிக்கிறார். உல்லாச உல்லாசத்தினாலையும்
உல்லாசத்தினாலன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்புறம் என்னக்க நிர்வாகன்னு இன்னொரு சப்தம் வருது, பை நிர்வாகம், இந்த இடத்துல பை உல்லாசம். உதயமானது யாரால? கட்டா தாயாருடைய கட்டாட்சத்துல. பல்லவித்தமானது எதனால? அப்புறம் பாலித்தமானது எதனால? எல்லாமே தாயாருடைய கட்டாட்சத்தினால. உல்லாசம், உல்லாசேன பல்லவித்தம், உதயன், உதயத்தின் மூலமாக. ஏன்னா உதயம் தானே அதுக்கு காரணம், முதல்ல உதயமாகணும் இல்லையா? எதுவா இருந்தாலும் ஒரு ஒரு விரைய போட்டா அது முளைக்கணும், அதுக்கப்புறம்தான் அதுல இலைகள் வருது, அதுக்கப்புறம்தான் அது சுரக்ஷிதமாறுது. அப்படி சுரக்ஷிதம் ஆச்சுன்னாதான் அதுல இருந்து புஷ்பங்கள் வரும். அதுதான் இந்த கோரகித்த சப்தத்தினால சொல்றோம். சோ முதல்ல ஒரு விரையானது முளைக்க வேண்டும், அது அப்புறம் இலை விட வேண்டும், தளிர் விட வேண்டும், அதற்கப்புறம் அது சுரக்ஷிதமாக இருக்க வேண்டும் ஜலம் கொட்டி, அதுக்கப்புறம்தான் அதுல புஷ்பமானது வரும். அதுக்கு முட்டுதான் காரணம். அதனால இந்த கோரகித்த சப்தத்தினால முட்டுக்கள் வருதுன்றத சாதிச்சேன். சோ இது கோரகித்தமானது எதனால ஆச்சுன்னா அதனுடைய நிர்வாகம். நிர்வாகம் என்னன்னா ஜலம் பாய்ச்சது, ஜலம் பாய்ச்சது, அதுக்கு வேலி போடுறது, அந்த மாதிரியாக சாதாரண அந்த பாலித்தம் மட்டும் ரட்சிக்கிறதுன்னு ஒரு காரியம் ரட்சிக்கிறது தவிர அத வந்து நிர்வாகம் பண்றது அப்படின்னு இன்னொன்னு இருக்கு. வெறும் ரட்சணத்தோட ஒன்றி இல்லாம அதை பார்த்துட்டே இருக்கும், பிரதிக்ஷணம் அதை பார்க்கணும். பயிர் பாராமல் கெட்டது அப்படின்னு வா. நீங்க என்னதான் வேலிதான் போட்டு வந்துட்டீங்கன்னா கூட ஆத்துலதான் வேலிதான் போட்டிருக்கோமே, அங்க எதுக்கு போகணும்னு இருக்கக்கூடாது. அதான் ஆள்காரன் தான் இருக்கானே, அவன் பாத்துக்கிறான்னு இருக்கக்கூடாது. அது நம்ம போய் பார்த்துட்டு இருக்கணும். அந்த ஒரு சுவாமியினுடைய கட்டாட்சம் வேணும், அதே மாதிரி இந்த சுவாமினியினுடைய கட்டாட்சம் வேணும். அந்த சுவாமினி சுவாமி இவா ரெண்டு பேருடைய கட்டாட்சம் இருந்தால்தான் அது வந்து மிருது வீக்ஷண தீக்ஷணேன. அந்த அதுக்குதான் மிருது வீக்ஷண சப்தத்தை அங்க போட்டிருக்காரு பாருங்க. எஸ் யா கடாட்ச மிருது வீக்ஷண தீக்ஷணேன சத்யசமுல்லசித பல்லவம் யசா ததா உள்ளலாசன்னு அங்க அர்த்தம். அதே நிர்வாக சப்தத்தினால இந்த மிருது வீக்ஷண தீக்ஷணத்தை தான் இந்த இடத்துல நிர்வாக சப்தத்தினால சாதிக்கிறோம். எவ்வளவு எவ்வளவு அழகான ஒத்துமை பாருங்க. நிர்வாக கோரைக்கித்த, அதனால் அது முட்டு விடுறது, கோரைக்கித்தமாக ஆச்சு. இதச் பிரத்தியம் வந்திருக்கு சசிய தத் சம்பிருத்தம்ன்ற அர்த்தத்துல, அப்படின்னு நம்ம அன்னைக்கே பார்த்தோம். இது இதுக்கு இது ஏற்பட்டிருக்கு அப்படின்ற அர்த்தத்துல இதச் பிரத்தியம் வருது. சோ பல்லவம் அதுக்கு ஏற்பட்டிருக்கு, தான் பல்லவித்தம். அது பாலித்தம் என்ற பாலனம் என்பதற்கு ஏற்பட்டிருக்குன்னா பாலித்தம். அதே மாதிரி கோரைக்கித்தம், அதுக்கு வந்து முட்டுக்கள் வந்திருக்கிறது, அதுக்கு அஸ்திய சஞ்சாத்தம் அப்படின்ற அர்த்தத்துல தத்து அஸ்திய சஞ்சாத்தம், அதுக்கு முட்டுக்கள் வந்திருக்கிறது. அதனால இந்த உலகம் வந்து சுரட்சிதமாக அவர்களால் சொல்ல திவ்ய தம்பதிகளால் சுரட்சிதமாக இருக்கு. எங்கெல்லாம் தாயார சொன்னாலும் அங்க பெருமாளை சேர்த்துக்கணும், எங்கெல்லாம் பெருமாளை சொன்னாலும் அங்க தாயார சேர்த்துக்கணும் அப்படின்றது சுவாமி தேசிகனுடைய நிர்வாகம். அதனால நிர்வாக கோரகித்த நேம கட்டாட்சம் ஆதிக்கட்ட அர்த்த கட்டாட்சம். ஏன்னா புல் கட்டாட்சத்துல பார்த்தா கூட அதுக்கு அவ்வளவு திருப்தி ஏற்படாது, ஒரு அர்த்த கட்டாட்சம் பார்க்கணும். அத போச்சு அந்த பக்கம் அப்படி ஒரு நிலத்தையும் பார்த்துட்டு வரணும், யாரா இருந்தாலும் மனுஷாலா இருந்தாலும். நேம கட்டாட்ச லீலாம் தாதுச நேம கட்ட, அந்த நேம கட்டாட்சம் தான் இந்த இடத்துல கட்டாட்ச மிருது வீக்ஷண தீக்ஷணம்னு சொல்றதுக்கு. அந்த இடத்துல நிர்வாக கோரைக்கிட்ட நிர்வாகம் பண்றது, அந்த உல்லாசம் பண்றது எல்லாம் எதுல அண்ணக்க இந்த நேம கட்டாட்சதான், கட்டாட்சம் தான். சோ அதனால தன்னுடைய நேம கட்டாட்சத்தின் மூலமாக உல்லாசத்தையும் பல்லவிதத்தையும் பாலிதத்தையும் கோரகிதத்தையும், அத நிர்வாகத்தின் மூலமாக குறைகிறதையும் உல்லாசத்தின் மூலமாக பல்லவித்தம் பாலித்தத்தையும் ஏற்படுத்துகின்ற அந்த தாயாருடைய கட்டாட்ச லீலை இருக்கே தாதுச கட்டாட்ச லீலாவதீம், அப்படி லீலையை உடையவளான தாயார்னு அர்த்தம். வருவா நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா மறுபடியும் மறுபடியும் சொல்லி பார்க்கணும். நம்ம உல்லாசத்தினால உல்லாச பல்லவித்த பாலித்த எந்த ஒரு சப்தலோக்கி இருக்கோ அந்த சப்தலோக்கியினுடைய நிர்வாகத்தினால குறைகித்த நேம கட்டாட்சம். நேம கட்டாட்சம் என்ன ரெண்டு காரியம் பண்றதுன்னா உல்லாசத்துக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் காரணமாறுது அது ரெண்டும். சோ இந்த கட்டாட்சம் ஏற்பட்டதுன்னா அது உடனே என்ன ஆறுது, உல்லாசம், உல்லாசம் வந்து கட்டாட்சத்தினால ஏற்பட்டது. அதே மாதிரி நிர்வாகம் கட்டாட்சத்தினால ஏற்பட்டது. அதெல்லாம் மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது பல்லவித்தம் பாலித்தம் ஆயிடுறது, அப்புறம் கோரைக்கித்தம் ஆயிடுறது அப்படின்றதாக. இங்க நிர்வாக சப்தத்தை தனியா போட்டது என்னடான்னா ஒரு லெவலுக்கு மேல அது வளர்ந்துடுத்துனா அதுக்கப்புறம் அது அதுக்கு இன்னும் விசேஷமான ஒரு கட்டாட்சம் என்ன பண்ணுவா, அதே வந்து தன்னுடைய தன்னுடைய ரட்சணத்துல தாயாருக்கு அனித்திரமான ஒரு ஈடுபாடு இருந்தது. இதே பட்டருடைய முன்னேற்றத்துல முதல்ல ஸ்தன்யபானாதிகளை பண்ணி வளர்த்தா, அதற்கப்புறம் கட்டாட்சத்தின் மூலமாக வளர்த்தா. ஸ்தன்யபானம் பண்ணச்சே ஏற்படுற கட்டாட்சமானது வேற,
அப்புறம் சீதா என்ன பண்றா, ரொம்ப அற்புதமான ஒரு சரித்திரம் சொல்ல, அத உத்தரராம சரித்திரத்துல சொல்லுவான் கவி. ஒரு யானைக்குட்டி ஒண்ணு, சின்ன யானைக்குட்டி, அது தன்னுடைய அது ரொம்ப சின்னதா இருக்கச்ச, அதை பார்த்துட்டு வந்தா சீதை. சீதை அது வந்து விளையாடிட்டு இருந்தது, அப்படி இப்படி போகும், வராயும் தன்னை வந்து வராயும், அப்படி அதை பார்த்துட்டு அந்த அதனுடைய அந்த அந்த சைஷவ பிராயத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டான். அப்புறம் மறுபடியும் தான் பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, இங்க இருந்துட்டு இருந்தா. மறுபடியும் அங்க அர்ஜுனன் ஒரு கலாகாரன், அவன் வந்து எல்லா சித்திரத்தையும் போடுறான், இப்ப லேட்டஸ்டா போயிட்டு வந்திருக்கான். அந்த லேட்டஸ்டா போயிட்டு வந்தது அப்ப சீதையோட இருக்கும்போது இருந்தது, பார்த்தது எப்படின்னு சீத்தையை விளக்கினது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுன்னு அந்த யானையை போட்டுட்டு பக்கத்துலயே என்ன பண்ணா பெரிய யானையா ஒண்ணு போட்டிருந்தான். அது என்னடா அவள் பார்க்கல, இதுவரையில அந்த யானையை பார்த்தது இல்லை, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா. பெரிய யானையா போட்டு அந்த யானைய வந்து ஒரு பெண் யானைய தொடர்ந்து போயிட்டு இருக்கு, தொடர்ந்து போயிட்டு இருக்கு, அதுக்கு அனுசரணையா இருக்கு. அதுக்கு தாமரையால ஒரு தாமரை இலையெல்லாம் வச்சு ஒரு ஒரு கொடை பிடிக்கிறது, அதுக்கு வேணுன்ற சமயத்துல அது வந்து ஒரு ஃபூத்காரம் பண்றது, அது ஜலத்தை எடுத்து மேல அது கொட்டுறது அந்த பெண் யானைக்கு வெயிலா இருக்குன்னுட்டு, அது போறாதுன்னுட்டு குளிச்ச உடனே அதுக்கு குளிப்பாட்டின உடனே ஒரு நிறைய தாமரை இலையெல்லாம் எடுத்துட்டு கொடை மாதிரி பிடிக்கிறது. இத மாதிரி ஒரு போட்டோ போடுறான் பக்கத்துல. அவ முதல்ல பார்த்த அந்த ஆஹா நான் பார்த்த யானை இல்ல இந்த குட்டி யானை அப்படின்றா, பக்கத்துல பாரு வளர்ந்த யானை இருக்கு அப்படின்றார் ராமர். ஏன்னா அவன் கலாகாரன் ரொம்ப நல்லா போட்டிருக்கான், ஏன்னா இவ எல்லாரும் ஊருக்கு போயிடுறா எல்லாரும். என்னடானா சாந்தா அப்படின்னு தசரதருக்கு ஒரு பொண்ணு, அவர் ரிஷ்யசிங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தார். மழை வராத காரணத்தினால மழை வரும்ட்டு ரிஷ்யசிங்கரை கூட்டின்னு வந்தா, அவர் கடைசியில அவருக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். மழை வந்தது, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர் என்னடானா அவர் பெரிய யஜ்ஞம் பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்க, அதுக்கு போறேன்ட்டு இந்த கௌசல்யா கைகேயி எல்லாரும் கிளம்பி போயிட்டா, கூட எல்லாரும் போயிருக்கா. அப்போ இவ கர்ப்பவத்தியா இருக்கா சீதை. அப்ப ராமர்ட சொல்லிட்டு போறான், இவரு அவளுக்கு என்ன ஆசை இருந்தாலும் நிறைவேற்றணும், அதனால நீ பக்கத்துல பாத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இல்ல பண்ற இந்த வெறும டைம் பாஸ் பண்றதுக்காக இந்த அர்ஜுனன்றவன் எழுதி வச்ச இந்த சில்ப ஆகாரம்னு ஒன்று பெரிய கலா அந்த இது ஓவிய ஓவியத்துக்காக ஒரு தனியா ரூம் பெரிய ஹால் பண்ணி அந்த ஹால்ல ஒரு 400-500 சித்திரம் வரைஞ்சி வச்சிருக்கான். அதெல்லாம் பாக்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4 hours 3 hours மேல 4 hours ஆயிடுறது. அவடு எல்லாத்தையும் பார்த்துட்டு வர அதுல வந்து இந்த யானையினுடைய பக்கத்துல அந்த பெரிய போட்டோ போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு ஓ இது பக்கத்துல பாருமா அதுதான் இப்போத்திய ஸ்டேஜ் அப்படின்னு ராமர் சொல்லச்சேன். அன்னைக்கு சின்னதா இருந்ததே இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துடுத்தோ அப்படின்னு. அது என்னதுன்னா தாயாருடைய கட்டாட்சத்தினால அதுக்கு விசேஷமான ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கிறதுனால சீதை அது வளர்ந்து அதுக்கேத்த ஒரு பெண் யானைய அது பிடிச்சுண்டு அதுக்கு வந்து ஒரு கொடை பிடிக்கிறது, அதுக்கு அனுசரணையா இருக்கிறது, அதுக்கு மேல ஜலத்தை வீசறது வெயில் போறதுக்கு, இதெல்லாம் அது பண்ணிட்டு இருக்கிறத அந்த அர்ஜுனன்ற கலாகாரன் அப்புறம் போய் பார்த்துட்டு வந்து அந்த தண்டகாரண்யத்தெல்லாம் இதெல்லாம் சீதை இருந்த இடம் அப்படின்லாம் பார்த்துட்டு வரான். பார்த்துட்டு வந்து அழகா சித்திரம் வரைஞ்சிருக்கான். அதை பார்த்த உடனே அவளுக்கு என்ன வருது, நிறைய அந்த சன்னிவேஷங்கள் எல்லாம் பார்த்து நம்ம மறுபடியும் காட்டுக்கு போலாமான்னு கேக்குறான். என்ன மறுபடியும் அப்படி கேட்கறதுக்கு பதில் என்ன பண்ணிட்டா, என்ன மறுபடியும் காட்டுக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு தவறி போய் கேட்டுருவோம். கேட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களும் வரணும் அப்படின்னுவோம், என்ன காட்டுக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்களும் வரீங்க. ஐ கடோர ஹிருதயே ஏதோதப்பி வக்தவியம், இது கூட சொல்லணுமா நான் வரமாட்டேனா அப்படின்றார். அப்படின்றார் டயர்ட் ஆயிடுறா, 4-4 hours ஆயிடுறது. அப்படியே அந்த காட்டுல எல்லாம் இனி இந்த தோல் மேல தானமா தூங்கினேன், இங்கேயும் நம்ம பெட்ரூமுக்கு போய் படுத்துக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு, இங்கேதான் டயர்ட் ஆயிட்டு எப்படியே தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு தன் தோல்லையே தூங்க பண்றார், தோல்லையே தூங்க பண்றார். அப்பதான் ஒருத்தன் வரான், ஜாசூஸ் கொற்றன் வரான். அவனுக்கு பேரே வச்சிருக்கார் அந்த கவி துர்முகன் அப்படின்னு பேர் வச்சிருக்க. அந்த துர்முகன் வரான், நல்ல முகங்கிற நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டான். அப்படி அவனுடைய அவன் வந்து சொல்ற விற்த்தாந்தத்தையும் உடனே காட்டுக்கு அனுப்புற விற்த்தாந்தத்தையும் எல்லாத்தையும் அந்த இடத்துல அழகா கவி எழுதுறாரு. சோ அதனால இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, தாயாருடைய ஒரு கட்டாட்சம், அப்புறம் ரெண்டாவது கட்டாட்சம் ஸ்பெஷல் கட்டாட்சம், அந்த 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 வந்து சின்ன வயசுல ஏற்பட்ட கட்டாட்சம், அதையே அடிக்கடி அந்த யானை எப்படி இருக்கோ அந்த யானை எப்படி இருக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால ஏற்பட்ட ஒரு விசேஷமான கட்டாட்சம், அது ரெண்டுத்தினாலையும் அது ரொம்ப நல்லா அற்புதமா வளரும். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த லோகமும் விஸ்வமும் அவளுடைய முதல் கட்டாட்சத்தினால வளர்ந்து அது வந்து ஒரு ஒரு லெவலுக்கு வந்து
அதுக்கப்புறம் விசேஷ கட்டாட்சத்தை பெற்று அது வந்து மறுபடியும் கோரகித்த மாறுது, நிர்வாக கோரகித்த. அதனுடைய நிர்வாகம் பண்ணணும். என்னன்னா, வசந்த பெண்கள் அசோக மரத்துல புஷ்பமே பூக்காது, நல்லா வளர்ந்துரும், பெருசா வளர்ந்துரும். அச்சவா வந்து அசோக மரத்தை, அவ எங்க காட்டுல அசோக மரம் வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு வா. அது புஷ்பமே பூக்காது, ஏன்னா அசோகத்துல ரெண்டு மூணு நெட்டிலிங்க மரம்னு வா, இது அசோக மரமே கிடையாது. அசோக மரம் வந்து படர்ந்து வளர்ற அசோக மரம் இருக்கும், நாங்க பரோடால பாத்திருக்கேன். அசோக மரம் அது ஒரு நாள் மழையில கீழே போய் நின்றுட்டேன், அந்த ஆத்து பாவம் அந்த குஜராத்தி லேடி அவர் சொன்னாரு, பாருங்க நீங்க ஒரு அதிர்ஷ்டவசமா எங்க ஆத்துக்கு வந்து எங்க மரத்துங்க நின்று இருக்கீங்கோ, இந்த என்ன மரம் தெரியுமா அப்படின்னு ஆகும். அது என்ன மரம்னு அப்பதான் பாக்குறேன், அதை எனக்கு அதுவும் புரியல என்ன மரம்னு. அவ சொல்றா இதுதான் சீதை இருந்த மரம், அது அசோக மரம் அப்படின்றாவும். அந்த மாதிரி அது கீழே நிக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அந்த அசோக மரம் என்னன்னா, அது அப்புறம் என்ன ஆகும்னா, அது விசேஷமா ஒரு உத்தம ஸ்திரீ அவளுடைய ஒரு உதை, ஒரு காலால ஒரு உதை உதைச்சா அது உடனே அது புஷ்பித்தமாகும், அப்பதான் அது கோரக்கித்தமாகும். அந்த மாதிரி நிர்வாகம்னு, தாயாருடைய நிர்வாகம்னு ஒரு ஸ்பெஷல் வஸ்துவை அது எதிர்பார்க்கறது. அதனால நிர்வாக கோரக்கித்த நேம கட்டாட்சலீலாம் அப்படின்னு சாதிச்சிருக்காரோ அப்படின்னு தோன்றது. இதெல்லாம் வந்து லிட்டரரியில லிட்ரேச்சர்ல இந்த பியூட்டி எல்லாம் வர்ணிப்பா அங்கங்க. மாளவிகா அக்னிமித்திரத்துல ரொம்ப அழகான இந்த பிரகடனத்தை எடுத்துன்னு போறான். அது வேற ராஜா வந்து விதூஷகன சொல்றான், புரிய. ஆனா இதெல்லாம் வேற யாரும் எங்க ஏதாவது சொன்னாதானே நம்மளுக்கும் வாசிப்புக்கு ஒரு ஒரு அடையாளம் இருக்கும்ன்றதுக்காக அப்படியே சேர்த்தி சொல்றேன். அந்த ராஜா என்ன பண்றான், அந்த மாளவிகையை வந்து நல்ல உத்தமமான ஸ்திரீயா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக அக்னிமித்ரன் பாவம் அவளையும் ஆசைப்படுறான். ஏற்கனவே இராவத்தின் ஒத்தி ஒரு ஒரு பத்னி இருக்கா, இன்னொரு பத்னி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த நாட்டிய சாஸ்திர விஷயம், உங்கள்கிட்ட சொன்னா இல்ல வேற ஏதாவது கிளாஸ்ல சொன்னான்னு தெரியும். அது வந்து ரெண்டு பத்னி ஏற்கனவே இருக்கா, அக்னிமித்ரன்ற சின்ன குழந்தைய ஒரு பாவம், ஏதோ பக்கத்து தேசத்துல பக்கத்து தேசத்து பொண்ணவோ, அவ வந்து இவளுக்கு ஒரு உறவு ஒரு ரிலேஷன். அதனால அந்த ராஜா தோத்து போயிட்டதுனால அவன் எங்கேயோ ஒழிஞ்சுட்டு இருக்க வேண்டிய ஸ்தித்தில இருக்கச்சு, அந்த பொண்ணை மட்டும் இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டான். இந்த அக்னிமித்ரன் அக்னிமித்ரன் தான் அனுப்பிச்சு வச்சிருவோம், அக்னிவரன் மாளவிகா அக்னிமித்ரன், அக்னிமித்ரன் தான் அனுப்பிச்சு வச்சிருவோம். இந்த அக்னிமித்ரன் தான் அது ரொம்ப அழகா இருக்கா, அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கா. தன்னுடைய ரெண்டு பெரிய பட்ட மகிழ்ச்சியை காட்டலாம் இன்னும் அழகா இருக்கா, அடுத்தவளை காட்டலாம் இன்னும் அழகா இருக்கா. சரி, இந்த ரெண்டு பேருக்குமே டவுட் வந்துடுச்சு, ராஜா ராஜாவின்றது மறைச்சு வைக்கணும் இவளை அப்படின்ட்டு மறைச்சு மறைச்சு வைக்கிறா பாவம். இந்த விதூஷகன் வெறுமை இல்லை, அவ என்ன பண்றான்றதெல்லாம் அங்கங்க பார்த்து சொல்லிண்டே இருக்கு. அந்த எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதுக்குதான் நாட்டியம் கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக ரெண்டு நாட்டியாச்சாரியால வச்சு அவ ரெண்டு பேருக்கும் சண்டையை கிரியேட் பண்ணி அதன் மூலமா யார் நன்னா ஆடுறான்னு பாக்குறதுக்காக ஒரு போட்டி வச்சு அதுல ராஜா மாளவிகையை முதல் தடவை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி விடுறான். அவ பாவம் அவளுக்குலாம் அசூயா இருக்கு, இருந்தாலும் வேற வழியில பாத்துடுறான் ராஜா. அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த அசோக நல்ல இதுல எப்படி இருந்தாலும் ராஜா ஆசைப்பட்டு விட்டார், கல்யாணம் பண்ணி வச்சுடலான்னு பெரியவள் முடிவு பண்ணிட்டா. முடிவு பண்ண உடனே நல்ல உத்தமமான குலத்து ஸ்திரீ இவள் அப்படின்னு அவளுக்கு வந்து இது இவளுடைய பொண்ணு இந்த 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 வம்சத்து பொண்ணுன்னு தெரியாது அவளுக்கு, பாவம் ராஜாவுக்கும் தெரியாது, அதுதான் தெரிய வருது. அது உத்தமமான வம்சத்து பொண்ணாய் தெரிஞ்சுக்கலான்னுட்டு அது அசோக மரத்தை உதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றான். அது என்ன பண்றதுன்னா ரத்தஸ்துவம் நவபல்லவை அந்த இடத்துல அது உடனே புஷ்பித்தம் ஆயிடுறது, அதாவது உடனேனா என்ன ரெண்டு நாள்ல அது புஷ்பித்தம் ஆயிடுறது. அந்த அதனால அவள் உத்தமமான ஸ்திரீ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். சோ உத்தமமான ஸ்திரீகள் அதை உதைச்சாலோ அதனுடைய அது மேல கிருபை பண்ணாலோ அதை பார்த்தாலோ அது புஷ்பிதமாகும் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. இது இது உண்மையா இல்லையான்னுட்டு ரொம்ப நாள் நான் எனக்கு வந்து இதெல்லாம் சும்மா சொல்றேன் அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். அப்புறம் அப்பா எனக்கு ஒரு நாள் சொன்னார், ஏன்னா என் தங்கை ஒரு தங்கை என்ன பண்ணார்னா அந்த உலக்கையை கொண்டு உலக்கையால போய் அதை ஒரு ஒரு அடி அடிச்சுட்டு வா அந்த கிச்சிலி மரத்தை, அது பழு அது புஷ்பமே வரல, அதுல அதுல காயே வரல அப்படின்ட்டு அந்த சாத்துக்குடி பழம் சாத்துக்குடி மரம் அதை போய் அதை உலக்கையால ஒரு குத்து குத்திட்டு வா அப்படின்னாரு. சரின்ட்டு பாவம் அதுவும் போய் குத்திட்டு வந்தது சின்ன பொண்ணு. அதுக்கு என்னன்னா அடுத்த வருஷமே அது நிறைய புஷ்பிதமாக அது அந்த அந்த விஷயத்த சொன்னார் எனக்கு. ஸோ இதுல இருந்து எல்லா ஸ்திரீகளும் ஸ்ரீனுடைய அம்சம் லக்ஷ்மியினுடைய அம்சம்ன்றது ரொம்ப கிளியரா தெரியுது நம்மளுக்கு அப்படின்றத புரிஞ்சுட்டேன். ஓ எல்லாரும் எல்லாரும் லக்ஷ்மியினுடைய அம்சம், புருஷால் எல்லாரும் விஷ்ணுனுடைய அம்சம் அப்படின்னு சொல்றாளே, அது ஒரு பாட்டு கூட அதுக்குன்னு எழுதியிருக்காங்க இந்த சம்ஸ்கிருத பாரதியில.
बाला सर्वे यत्र च बालाः தேவிஸ்வரூபாக பாலா சர்வே ஸ்ரீராமாக அப்படின்னு அவ ஒரு கானம் பண்றா. சோ இதெல்லாம் பார்த்தாக்க, சேர்த்து வச்சு பார்த்தாக்க, லோகத்துல என்ன, லோகத்துல புருஷன்னு சொல்றது எல்லாரும் விஷ்ணுனுடைய அம்சம், ஸ்திரீன்னு சொல்றது எல்லாம் லக்ஷ்மியுடைய அம்சம்னு விஷ்ணு புராணமும் சொல்றது இதே விஷயத்த. சோ நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்து கிடைக்கிற எல்லாம் சேர்ந்து இந்த விஷயமானது நம்மள தம்பி போன் பண்றான், அப்புறம் அப்புறம் பேசிக்கிறேன் அர்ஜென்ட் போப்பா. அதனால இந்த உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரைக்கிட்ட நேம கட்டாட்ச லீலாவதியும் லீலாம் அப்படின்னு சொன்ன இவருக்கும் பரத்தம் இருக்கு. அதாவது என்ன பரத்தம், இது வந்து உத்தமூர் சுவாமியினுடைய வியாக்கியானம். உத்தமூர் சுவாமி நிர்வாகம் பண்ற இதனால எப்படி ஜெகத்தாரத்துக்கும் உண்டோ அதே மாதிரியான ஜெகத்தாரத்தம் தாயாருக்கும் உண்டு. இதுல இருந்து தாயாருடைய பரத்துவமானது சிந்திக்கிறது. சுவாமி பத்மா மாமியோட லைன் அன்மியூட்டா இருக்கு, யாராலையும் சரியாவே கேட்க முடியல சுவாமி. தேவரீர் சாதிக்கிறத பத்மா மாமி இத்தனை சொன்னது இல்ல இல்ல, இப்பதான் ஒரு 2-3 minutes இப்ப மாமிக்கு தெரியாம ஓபன் ஆயிட்டு. அடியேன் சுவாமி, அடியேன் தன்யாசுமே சுவாமி. அவ ஒருத்தரது மியூட் ஆயிருந்தாலே எல்லாரும் மியூட் ஆயிடுமா? அது இல்ல, அவள் தான் அன்மியூட் ஆயிடுத்து அப்படின்னா நீங்க பேசுறது வந்து அவள் இதுல இருந்து எக்கோவா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அப்படிப்பட்ட உல்லாச இதுல சுவாமி உத்தமர் சுவாமி வியாக்கியானத்துல எழுதுறார். ஏன்னா இது உத்தமர் சுவாமி ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்காரு, பிராச்சீனமா ஒரு வியாக்கியானம் இருக்கு. அது தவிர உத்தமர் சுவாமி ஒரு வியாக்கியானம் சம்ஸ்கிருதத்துல அற்புதமா எழுதியிருக்காரு. அதான் மேல்கோட்டையில அகாடமி ஆஃப் சான்ஸ்கிரிட் ரிசர்ச் அவ பப்ளிஷ் பண்ணிருக்கான். அதுல ஒரு அடியனுக்கு ரொம்ப ஆப்தரான ஒரு பெரிய மகானவர், அடியன் அவருடையும் ஒரு பரிச்சயம் வச்சுட்டு இருந்தேன். அவர் வந்து வாரங்கல் சுவாமி வாரங்கல்ல எழுந்தார். நம்ம பக்கத்துல எப்படி உத்தமூர் சுவாமி மதுராந்த சுவாமி எல்லாம் வசந்த வித்வான்களோ அந்த மாதிரி அந்த சுவாமியும் ரொம்ப பெரிய வித்வானவர். வந்து அவர் அதுக்கு இன்ட்ரொடக்ஷன் எழுதியிருக்காரு. அவ்வளவு அற்புதமான வியாக்கியானம், அதுக்கு அற்புதமான இன்ட்ரொடக்ஷன். அதுல சில சில இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த வியாக்கியானத்துல உத்தமூர் சுவாமி வியாக்கியானத்துல கொஞ்சம் இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நல்ல சில விஷயங்கள்லாம் அப்படி மாத்தி எழுதி அற்புதமா பண்றாரு. அவர் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். இருந்தாலும் சம்பிரதாய விஷயமா ஒரு விரோதம் கூட எந்த இடத்துலயுமே சாதிக்கல வியாக்கியானத்துல. ஆனா வியாக்கரண ரீதியான சில சேஞ்சஸ் தான் சாதிச்சிருக்காரு. தவிர சம்பிரதாய ரீதியா உத்தமூர் சுவாமியுடைய வியாக்கியானத்தை ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணிருக்காரு. அதனால அந்த ஸ்ரீ ரங்க ஹர்மியத்தல ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் அது. அதுல சுவாமி உத்தமர் சுவாமி சாதிக்கிறார், இந்த உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரைக்கித நேமகட்டாட்சலீலாம் என்பதாக சொன்னதுனால அந்த பெருமாளுக்கு என்ன சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதி லீலைகள்லாம் அவருக்கு அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலகான்னு அவரை சொல்ற மாதிரியாக இந்த கட்டாட்ச லீலகா கட்டாட்ச லீலாவதி அப்படின்றது இவளுக்கும் பொருந்தது. அவர் என்ன லீலை பண்றாருன்னா இந்த ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகள் அதுதானே இந்த அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலகா அப்படின்னு பெருமாளை அங்க பாஷ்யகாரர் சாதிச்சார் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகத்துல. அதே மாதிரி இங்க உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்ச லீலாவதின்னு சொன்னதுனால அவர் அந்த லீலையும் அதே நிலையை இந்த இவள் தாயாரும் பண்றான்னு சொல்றதுனால ரெண்டு பேருக்கும் ஜெகத்காரணத்துவமானது உண்டு என்பதாக தெரிகிறது அப்படின்றதுனால பரத்துவம் தெரியறதுன்னு அர்த்தம். ஸ்ரீரங்க அவர் அவருடைய சௌலத்தியத்தை அடுத்த வாக்கியத்துல சொல்றார். எப்ப பரத்துவம் சொன்னதா முதல் லைன்ல சொன்னாரோ அப்புறம் அடுத்த லைன்ல சௌலத்தியத்தை சொல்றார். ஸ்ரீரங்க ஹர்ணதல மங்கள தீபரேகாம் என்பதால் அங்க இது வந்து ஜெகத்காரணமான வஸ்து எங்கேயோனா ஜெகத்காரணமான வஸ்துனா மேலதான் ஆகாசத்தை தான் நம்ம பார்க்கணும். அது எங்க இருக்குன்னாக்கா மேலதான். எல்லாரும் பெருமாள்னா என்ன பண்றா மேலதான். ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு கொஞ்சம் 15 வருஷத்துக்கு முன்ன ஒரு ஒரு கேலண்டர்ல அழகா எழுதிந்தான், ஏன்னா பிளெஸிங்ஸ் கம் ஃப்ரம் அப், ஏன்னா பிளெஸிங்ஸ் எல்லாம் மேலேந்து வருதான், ப்ரேயர்ஸ் எல்லாம் கீழேந்து போறதும். ஏன்னா அதனால பிரேயர்ஸ் கீழேந்து போறது, பிளெஸிங்ஸ் மேலேந்து வருது அப்படின்னு எழுதியிருப்பான். சோ அந்த மாதிரி இப்போ இப்போ அதே தாயாரானவள் என்ன பண்றா, நம்மளுக்காக கீழே வந்திருக்கா. ஸ்ரீரங்கம் இருக்கே
அந்த ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் இருக்கே, ஆனா பூலோகத்துல ஒரு சின்ன ஆபீஸ், வைகுண்டத்தினுடைய ஒரு ஆபீஸ் இங்க திறந்திருக்கா தாயாரும் பெருமாள். அதுல வந்து பெருமாள் எழுதிருக்க, தாயாரும் இங்கேயும் எழுதிருக்கா, ஸ்ரீ ரெண்டு பேரும் தனித்தனி ஆபீஸ் வச்சுட்டு இருக்கா. ஸ்ரீரங்க ஹர்மியத்துல இதுவே ஒரு ஒரு பிரான்ச் ஆபீஸ், பிரான்ச் ஆபீஸ்ல ரெண்டு பேரும் தனித்தனி இடங்கள்ல இருக்கா. தனி 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 தாயார் சன்னதினு எல்லாரும் எல்லா இடத்துலயும் அமையறது இல்லையா, சில இடங்கள்ல தான் அமைஞ்சிருக்கு. அது மாதிரி ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம், ஸ்ரீரங்கம் என்கிற ஒரு ஹர்மியதலம். அவனா என்ன, நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த ரங்க விமானம் இருக்கே அது ஹர்மியம், அது ஹர்மியம்னாக்க ஹேமம், ஹேமமயமா இருக்கு, பொன்மயமா இருக்கு. ஹர்மிய தல மங்கள தீபரேகாம், அது உள்ள இருக்கிற ஒரு மங்கள தீபரேகை மாதிரி இருக்கக்கூடியவள். தீபரேகைனா சூடா இருக்கும், உஷ்ணத்துவம் இருக்கு, உஷ்ண ஔஷ்ணியம் இருக்கும், அது இல்ல சீதமா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்ரீரங்க ஹர்மியத்துல மங்கள தீபரேகாம் ஸ்ரீ ரங்கராஜ மகிஷீம், ஸ்ரீ ரங்கராஜனுடைய மகிஷீம். மகிஷி சப்தத்தினால இந்த இடத்துல அதாவது மகிஷி அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், அதாவது யார் யார் வந்து பட்டம் பட்டம் எடுத்துட்டு இருக்காளோ அவள் தான் பட்டம், பட்டம் மகிஷி. எத்தனையோ பத்னிகள் இருந்தால் கூட யார் அதீனம்தான் எல்லா நிர்ணயமோ அவள் மகிஷீம். ஸ்ரீ ஸ்ரீயம் ஆசிரயாமகா, அப்படிப்பட்ட ஸ்ரீயை லக்ஷ்மியை ஆசிரயாமகா. நம்ம இதுலயும் ஸ்ரீ சப்தம் சொல்றார், ஆசிரயாமகான்ற சப்தமும் சாதிச்சிருக்கார். இப்படியாக ரெண்டாவது ஸ்லோகத்திலையும் ஸ்ரீ சப்த அர்த்தம் நம்ம ஆசிரய நம்ம எல்லாம் ஆசிரியிக்கிறோம்ன்றதுனால ஸ்ரீ அப்படின்றதுனால அந்த அந்த ஏன்னா இது மொத்தத்திலயும் இந்த பூர்த்தியான கிரந்தத்துல ஸ்ரீனுடைய எல்லா அர்த்தமும் அங்கங்க அங்கங்க கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஸ்ரீரங்க ராஜ மகிஷியும் ஸ்ரீயம் ஆசிரயாமகா, நாம் எல்லோரும் ஆசிரியிக்கிறோம் அப்படின்றத முதல் ஸ்லோகமானது முடிஞ்சது. இப்படி சௌல பரத்துவத்தையும் சௌலபியத்தையும் இந்த ரெண்டு பாதங்கள்ல சாதிச்சிருக்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இப்படி இது அடுத்த ஸ்லோகம். இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு என்னன்னா, இப்ப வந்து இந்த கட்டாட்சம் இருக்கே, அந்த கட்டாட்சத்தை அந்த கட்டாட்சம் எப்படிதான் இருக்குன்னாக்க அந்த கட்டா இது இதுல வந்து உல்லாச பல்லவித பாலித்த சப்தலோகி நிர்வாக குறைக்குத்தான் நேம கட்டாட்சலீலாம்னு இருக்கு. சோ இப்ப வந்து ஸ்ரீரங்கரா ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் இதெல்லாம் உல்லாச பல்லவிட்டன்ற இந்த ரூபணங்களால இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா நம்மளே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற என்னன்னாக்க, கட்டாட்சம்ன்றது இருக்கே இது வந்து ஒரு ஒரு கொடி மாதிரியானது அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. மின்னல் கொடி மாதிரியானது, ஏன்னா ஒரு மழை பெய்யணும்னாக்கா மின்னல் இருக்கும், அதுல கருப்பா இருக்கிற கிருஷ்ணமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் நீலமேக சியாமலனா இருக்க, இவள் வந்து இத கட்டாட்சமானது எப்படா இருக்குன்னா, நேம கட்டாட்சமானது எப்படா இருக்குன்னா ஒரு மின்னல் கொடி மாதிரி இருக்கு. சோ கொடி அப்படின்னு தெரியறது அந்த ஸ்ரீ ரங்கராஜ மகிஷின்னு சொன்னதுனால ஸ்ரீ ரங்கராஜர் வந்து ஒரு மரம்ன்றதாக இன்டெரக்டா தெரியறது. ஆனா அதையே டைரக்டா சொல்லலாம், இதுல இடத்துல இன்டெரக்டா தானே தெரியறது, கட்டாட்சம்ன்றது ஒரு கொடி மாதிரின்றது இன்டெரக்டா தெரியறது. ஆனா இங்க டைரக்டாவே சொல்லலாம்ட்டு அடுத்த ஸ்லோகத்துல டைரக்டாவே சாதிக்கிறார். அனுகல தனு காண்டால் இங்கனாரம்ப சும்பத் பிரதிதிஷபுஜாகீசகானோகர்தீம் ஸ்தனநயன குளுச்சஸ்பார புஷ்பத்விரேபா ரச்சயது மயி லக்ஷ்மி கல்பவல்லி கடாக்ஷான்றதாக ஸ்லோகம். சுந்தர வாசிச்சாலும் ஒரு சந்தோஷமே ஏற்படாது, திருப்தியே ஏற்படாது. அப்படி ஸ்லோகங்கள் நம்ம எல்லாம் அவ்வளோ இந்த தாகம் எப்படி இருக்குன்னா சூரியன் நிறைய தப்பிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கார்ச்சிங் சன்ன உடனே நிறைய எவ்வளோ தீர்த்தம் சாப்பிட்டாலும் போறாது. நம்ம சம்சாரத்துல தாபத்துல உழந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்லோகங்கள் நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு சில்னஸை கொடுக்குற மாதிரியாக தாகத்தை தணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம அதை திருப்பி திருப்பி சொல்லணும் அப்படின்னு ஆசை ஏற்படும். அனுகல தனு காண்டாலிங்கனாரம்ப சும்பிரபுஜாக இதுல ஸ்ரீ ரங்கநாதர மரமாகவும் ஒரு நல்ல சந்தன மரமாகவும் என அவளை ஒரு 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 வள்ளி அப்படின்றதாகவும் இந்த ஸ்லோகத்துல ஒரு ஒரு பெடி லதை என்பதாகவும் இந்த ஸ்லோகத்துல நிரூபணமாகுது. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் ஸ்ரீ அப்படின்னு அவன் இன்னைக்கு ஆண்டாளுன்றதுனால ஞாபகம் வச்சுக்கிறோம்.
கோதாம் அனன்ய சரணஹா சரணம் பிரபத்யே என்பதாக முதல் ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்திக்கிறோம். அங்கேயும் இதே மாதிரிதான் சந்தன விருட்சமாகவும் பெருமாளை ஆண்டாளை ஒரு கொடியாகவும் நிரூபணம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துல அணு கல தனு காண்டாலிங்கனாரம்ப சும்ப இதுல என்னென்ன சப்தங்கள்லாம் இருக்குன்னு முதல்ல ஒரு தடவை பார்த்துடலாம். அணு கல என்ன பிரதிக்ஷணம்னு அர்த்தம். கலன கலா முகூர்த்தாதிமயச்ச காலஹ நயத்விபூதே பரிணாம ஹேது என்று கலா கலா அப்படின்னா ஒவ்வொரு க்ஷணமும்னு அர்த்தம். அணு கலம்னா ஒவ்வொரு க்ஷணமும் க்ஷணம்னு அர்த்தம். கலம் கலான அணுகலா அணுகலம் கலா கலா பிரதி அணுகலம் அணு அணுகலம்னு ஆயிடும். அணுகலம்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு க்ஷணமும் அர்த்தம். இந்த ஒவ்வொரு க்ஷணம்ன்றத எப்படி நம்ம அப்புறம் எங்க சேர்த்துக்கணும்ன்றத அப்புறம் கவனிக்கலாம். நீங்க அது ஒவ்வொரு க்ஷணமும்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. அணுகல தனுகாண்டாலிங்கனாரம்ப தனுகாண்ட அங்கயஷ்டிஹின்னுவா நமிதா அங்கயஷ்டிஹின்ட்டு வால்மீகி மந்தோதரியை பத்தி சொல்லச்ச நமிதாங்க யஷ்டிஹி அப்படின்ற சரீரம்னா எப்படிதான் இருக்கணும் ஒரு கொம்பு மாதிரி இருக்கணும். அது என்ன அங்க யஷ்டிஹி அப்படின்னு அதுவும் வளைய வளையக்கூடிய கொம்பு அதுக்குதான் யஷ்டிஹின்னு பேரு அதுக்குதான் தண்டகான்னு பேர். வளையாத இருந்ததுன்னா அதுக்கு பேர் இல்ல அது ஆனா வளையக்கூடிய ஒரு அங்க யஷ்டிஹி நமிதாங்க யஷ்டிஹின்னு அந்த இடத்துல நமித்த என்ற சப்தத்தையும் யூஸ் பண்ற நமிதாங்க யஷ்டிஹி அப்படின்ட்டு மந்தோதரியை பத்தி சொல்லச்ச இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அது ராமாயணத்துல நீங்க பார்க்கலாம். அந்த வளையற அழகான தேகத்தை உடையவள் மந்தோதரியானவள் அங்கு வந்தாள் அப்படின்னு சொல்றதுக்காக. சோ இங்க தன் கா இடத்துல தனுன்னா சரீரம் தனு காண்ட அப்படின்னா ஒரு கொம்பு தனு காண்ட அணுகல பிரதிக்ஷணயம் பிரதிக்ஷணமும் தனுகாண்டாலிங்கனம் அப்படின்னா தாயாருடைய சரீரத்தை ஆலிங்கனம் பண்ணுவதனால் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் என்ன பண்றார் அணுகலம் பிரதிக்ஷணம் தனுகாண்டாலிங்கனம் என்பதை பத்து தாயார அணைச்சுக்கிறதுனால அதனுடைய ஆரம்பத்திலேயே அத ஆலிங்கனம் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்னடா ஏற்படணும் ஆரம்ப சும்பத்து பிரகாசிக்கின்ற சும்பத்துனா பிரகாசிக்கின்ற அர்த்தம். என்னென்ன பதம் இருக்கு அணுகல தனுகாண்ட ஆலிங்கன ஆரம்ப சும்பத்து சும்பத்தினை சோபிக்கின்ற பிரகாசிக்கின்ற பிரதி திச ஒவ்வொரு திக்கிலும் புஜசாக பெருமாளுடைய கரங்களான சாக்கைகள் பிரான்சஸ் அதனால சாக்கன்ற சப்தம் சொன்னதுனால இது ஒரு மரமாக உருவகப்படுத்துறார் பெருமாளை அப்படின்னு அர்த்தம். திச புஜசாக சீசக சீசகா அப்படின்னா லக்ஷ்மியினுடைய சகா அப்படின்னு அர்த்தம். இதுல இருந்து என்ன தெரியுது இதான் சுரூப நிரூபகமான தர்மம் பெருமாளுக்கு அப்படின்றதாக வியாக்கியானம். இதான் ஸ்ரீசக அனோகஹ அனோகஹனா மரம் ஸ்ரீசக ஸ்ரீசகா ஏவ அனோகா ஸ்ரீசகா அனோகா அந்த ஸ்ரீசகா இருக்காரே அவரே ஒரு மரம் அப்படின்னா ஸ்ரீசக ஸ்ரீசகா ஏவ அனோகா அனோகஹன மரம் அந்த அனோகஹிய ருத்திஹி விருத்தி அது 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 வந்து அது வந்து ரொம்ப வளர்றது இன்னும் வேகமா வளர்றது எப்படின்னா ஒவ்வொரு திக்குலையும் எட்டு திக்குலையும் சாக்கைகள் வளருகின்றன. எதனாலடானா அந்த அந்த புலகாங்கனம் என்பதானது சாதாரணமான வியாபாரம் அது மயிர்கூச்சல் எடுக்கிறது அப்படின்ட்டு அப்படி பெருமாளுக்கு இவ்வளவு பெரிய சகசிராட்ச சகசிரபாதத்தின் ஏற்படுற அந்த பெருமாளுக்கு ஒரு மயிர்கூச்சல் ஏற்பட்டதுன்னா எப்படா இருக்கும்னா அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு திக்குலையும் சாக்கைகள் வளரும் அவரு. சோ பிரதிக்ஷணமும் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அவரு சாக்கைகள் பிரான்சஸ் எல்லா பக்கங்களையும் பிரதி திச புஜ சாக்கை ஒவ்வொரு திக்குலையும் அநேக சாக்கைகள் ஏற்படும். ஏன்னா அதுதான் சிருஷ்டி வேற ஒண்ணும் இல்லை. அது அப்படியாக சோ காமயத பகுஸ்யாம் பிரஜாயே ஏ தீ சதபோ தப்பியத சதபஸ்தப்துவா இதகும் சர்வமசிஜதன்னு ஸ்ருதி சொல்றது. ச தபஸ்தப்துவா என்னடா தபஸ் பண்ணார் அப்படின்னாக்க தாயாரோட சேர்ந்து இந்த ஜெகல் லீலையை ஆரம்பிக்கலாமான்னு கேட்டுட்டு தாயார ஆலிங்கனம் பண்ணிட்டார். சோ ஆலிங்கனம் பண்ணிட்ட உடனே அவருடைய சரீரமானது விருத்தியானது அப்படி கூட ஒரு அர்த்தம் சொல்லலாம். அதுக்காக சொல்றேன் வஸ்துதா அங்க எப்படின்னாக்க தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராப அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய ஓஷதீபியோன்னம் என்பதாக கிரமம் அங்க அந்த கிரமத்துலதான் எல்லாம் உண்டாச்சு.
ஆனா இந்த இடத்துல சுவாமி என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, அணுகல தனு காண்டாலிங்க நாரம்ப சும்ப பிரதிநிஷ புஜசாக ஸ்ரீசக அனோகஹர்திகி. ஸ்ரீசகன் என்கிற பெருமாள் என்கிற ஒரு ஸ்ரீயினுடைய ஃப்ரெண்ட், பெருமாளுடைய ஃப்ரெண்ட் பாருங்க, ஃப்ரெண்டுன்னு யார், அது ஒரு அற்புதமான வியாக்கியானம் ஸ்ரீசூக்த பாஷ்யத்துல சாதிக்கிறார். யார் யாருக்குடா ஃப்ரெண்ட் ஆக முடியும், என்ன விவாகஸ்ட விவாதஸ்ட சமயோரேவ சோபத்தே அப்படின்றா. விவாதம் பண்ணணும்னா சமானமான மனுஷாளிடத்துல விவாதம் பண்ணா பலிக்குமே நன்னா இருக்குமே தவிர, ஒரு ஒண்ணும் தெரியாத ஒரு சாஸ்திரம் தெரியாத ஒருத்தன் இன்னும் கொஞ்சம் சாஸ்திரக்கன் அவர் ரெண்டு பேரும் நான் அவரோட விவாதம் பண்ணி நான் விவாதம் பண்ணிருக்கேன் தெரியுமான்னு கூடி குதிக்கிறது. நார்த் இந்தியாவிலாம் கூட சரி என்னடா சாஸ்திரார்த்தம் பண்ணன, அது ஒரு பெரிய பெருமை அவளுக்கு, நாங்க அவளோட சாஸ்திரார்த்தம் பண்ணேன், நீ இவளோட சாஸ்திரார்த்தம் வரையா சாஸ்திரார்த்தத்துக்கு அப்படின்னு இந்த சன்னியாசிகள் அரவர சன்னியாசிகள் ஒன்னு சோப்பு துணி ஒண்ணு உடுத்தின் இருக்கும் எல்லாம் எங்களுக்கு சாஸ்திரார்த்தத்துக்கு வரேன். அப்புறம் என்னடா நான் சாஸ்திரார்த்துக்கு வரேன்ட்டு ஏழா ஆடமா எதையாவது பண்ணிட்டு நான் அது அவளையே நான் சாஸ்திரார்த்தத்துல ஜெயிச்சுட்டேன்னு, இது ரொம்ப சகஜமா நடக்கிற விஷயம். அது மாதிரிதான் அங்கேருந்து நான் நார்த்துல இருந்து நிறைய பேர் சாஸ்திரார்த்தத்துக்கு பாஷ்யக்காரோட இங்கெல்லாம் வந்து சாஸ்திரார்த்தம் பண்றேன்னு வருங்கள், அப்புறம் கடைசியில தோத்துட்டு போடுங்கள் என்ன, ஆனா தோத்துட்டேன் எழுதாதீர்கள், அங்க போய் நாங்க ஜெயிச்சுட்டோம் அவரேன்னு எழுதி இன்னொரு சம்பிரதாயம் ஆரம்பிச்சோம். இதெல்லாம் ரொம்ப சகஜம் அந்த பக்கத்துல, என்னன்னா வாதத்துக்கு அருகத்தையே இல்லாதவள்லாம் நான் வந்தேன் அங்க போய் சாஸ்திரார்த்தம் பண்ணேன் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு அதெல்லாம் இருக்கும் அந்த பக்கத்து, அவ்வளவுதான் அது. அந்த சொன்னாலே பெருமை அவளுக்கு, நாலு பேர் நம்பர் அவ்வளோ அவளோட நான் சாஸ்திரார்த்தம் பண்ணேன் வந்து ஜெயிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க சரி எல்லாரும் கொஞ்சம் பணம் தர ஏதோ ஒரு மட்டம் ஒண்ணு நிர்மாணம் பண்ணி அதுகளை நாங்களும் ஓஹோ நாங்களும் ஆச்சாரியார்னு சொல்லி அப்படிதான் அந்த பக்கத்துல சகஜமா உண்டு இல்லையா. இந்த மாதிரி அணுகல தனு இங்க வந்து எதுக்கு சொன்னேன்னா அது அந்த சாஸ்திரார்த்தம் சமா சமயோரேவ சோபத்தை, யார் யாருக்குடா ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னாக்க தாயாருக்கு பெருமாள் மட்டும்தான் ஃப்ரெண்ட் ஆக முடியும், அதே மாதிரி பெருமாளுக்கு தாயார் மட்டும்தான் ஃப்ரெண்ட் ஆக முடியும். மற்றபடி பெருமாள் தானா ஏத்துக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வேற, ஏன்னா முதல் ஃப்ரெண்டு உச்சிதமான ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெகத் வியாபாரம் பண்றது சிருஷ்டி வியாபாரம் பண்றதுன்னா எதிரான அதுக்கான ஒரு உண்மையான ஒரு ஒற்றுமையான தாம்பத்தியமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ந்து இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் தாம்பத்தியம் இருக்கணும், அதுதான் ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை இல்லையா. அந்த உத்தமமான வாழ்க்கை ஸ்ரீ சக சப்தத்தை உபயோகப்படுத்த, ஸ்ரீக்கு ஒரு சகா அவர், ஸ்ரீ சகா அவருடைய அவராகிற ஒரு மரம், அனோகஹ ருத்திஹி அதனுடைய விருத்தி. ஏன்னா அது எப்படி எப்படி விருத்தி அடையிறதுன்னா குளுச்சார புஷ்பிரேபா ரசய துமயி லக்ஷ்மி கல்பவல்லி கட்டாக்ஷான் என்பதாக இந்த உத்தரார்த்தம். இது தாயாருடைய பெருமைய சொல்றது, அது பெருமாள்ல ஒரு விருஷமாக நிரூபணம் பண்ணிட்டு இப்ப வந்து தாயாராகிற ஒரு கல்பவல்லிய நிரூபணம் பண்றது. இந்த கல்பவல்லி எப்படா இருக்கு, ஏன்னா சந்தன மரத்துல ஒரு கல்பக வல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பக கொடி, கற்பக கொடி, அந்த கற்பக கொடியானது அதுல வளர்றது, அது எதிரா அப்படின்னாக்க அப்படிப்பட்ட கற்பக கொடியினுடைய கட்டாட்சம் கல்பவல்லி கட்டாட்சான் மை ரசையதும், அப்படிப்பட்ட தாயாரான கல்பவல்லியானவள் என் மேல கட்டாட்சத்தை ரசையதும். ஏன்னா இந்த ஸ்லோகத்துல கட்டாட்சத்தை பத்தி பேசினோம், அது விஸ்வத்தையே சிருஷ்டிக்கிற கட்டாட்சம், அது விஸ்வத்தையே பாலனம் பண்ற கட்டாட்சம், விஸ்வத்தையே கோரகிதமாக்கக்கூடிய ஒரு கட்டாட்சம். அந்த கட்டாட்சமானது எனக்கு கிடைக்கணும்னு கேட்கறது சகஜம்தானே. முதல் ஸ்லோகத்துல கட்டாட்சத்தை வர்ணிச்சார், அடுத்த ஸ்லோகத்துல அந்த கட்டாட்சத்தை பிரார்த்திக்கிறார். முதல் ஸ்லோகத்துல பெருமாளையும் தாயாரையும் வர்ணிச்சார், சேர்த்து வர்ணிச்சார் அந்த ஸ்லோகத்துல. அந்த ஸ்லோகத்துல இன்டெரக்டா சொன்ன அந்த அவரு கல்பவல்லி அப்படின்றதையும் பெருமாள் ஒரு விருஷம்ன்றதாகவும் இன்டெரக்டா சிந்திக்கிற விஷயத்த இங்க டைரக்டாவே சாதிக்கிறார். அணுகல தனு காண்டான்றது ஆரம்பிச்சு, இப்ப ரெண்டாவதுல என்ன சொல்றதுன்னு கவனிக்கணும். ஸ்தன நயன உளுச்ச ஸ்பார புஷ்பத்ரேபா, ஒரு ஒரு கொடினா என்ன இருக்கணும், அதுல புஷ்பம் இருக்கணும், வண்டுகள் வந்து மொய்க்கணும், இது ரெண்டு தானே. அது ரெண்டும் எப்படா இருக்குன்னா அவளுடைய மார்பகங்களான ஒரு ஒரு புஷ்ப குச்சம், அதே மாதிரி கண்களாகிற ஒரு புஷ்ப குச்சம், ரெண்டு ரெண்டு கண்கள் ரெண்டு ஸ்தனம் ரெண்டும் வந்து ஒரு புஷ்ப குச்சம் மாதிரி இருக்கு. ஸ்தன நயன ஸ்தனம் ச நயனம் ஸ்தனேச்ச நயனேச்ச ஸ்தன நயனம் ரெண்டுத்தையும் சேர்த்துருப்போம் ஸ்தன நயனம். அது ரெண்டும் என்னடான்னா ஒரு குளுச்சம், குளுச்சம்ன்ற சப்தத்துக்கு கொத்துன்னு அர்த்தம். இந்த ஸ்தனமும் நயனமும் ஒரு கொத்து மாதிரி இருக்கு, அது அப்படின்னா கொத்து இருந்ததுனாக்கா அது அப்படா புஷ்பம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப வண்டு எங்கன்னா அந்த ஐப்ரோ இருக்கு பாருங்க, தாயாருடைய கண்களுடைய மேல ரப்பை இருக்கே அதுதான் வந்து திரேபம் மாதிரி இருக்கு.
தன்னனையன குளிச்ச ஸ்பார ஸ்பாரன அந்த கண்களுடைய அது திறந்து மூடுறது இருக்கே அது அது புஷ்பத்ரேபா அது ஒண்ணு வந்து ஸ்தனநயனம்ன்றது ரெண்டும் அது ரெண்டும் வந்து ஸ்பார புஷ்பம் விகசிச்ச புஷ்பங்கள் மாதிரி அதுல திரேபம் மாதிரி கண்ணனுடைய அந்த ரப்பைகள் திரேபா அதாவது என்ன இதுல இருந்து என்ன தெரியுது அந்த கல்பவல்லியில புஷ்பங்கள் இருக்கு நிறைய அது ஸ்தனம் நயனம் இதெல்லாம் புஷ்பங்கள் மாதிரி அதுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற ரப்பை எல்லாம் இருக்க அதெல்லாம் வந்து என்னடனா அது மேல இருக்கிற ஒரு வண்டு வந்து உட்கார்ந்து கருப்பா இருக்கு இல்லையா அந்த கண்ணனுடைய ரப்பையும் நடுவுல இருக்கிற தாரையும் அதெல்லாம் கருப்பா இருக்கிறதுனால அது ஒன்று இல்லாம அது பிளிங்கிங் அது வந்து கண்ணு மூடி மூடி திறக்கிறதுனால அது ஒரு வண்டு ரெக்கைய வச்சுன்னு பறக்கிற மாதிரி இருக்கிறதுனால திரேபான்னு அதை சொன்னார் அப்படி திரேபா இது எதுக்கு விசேஷம் கல்பவல்லி அதாவது ஸ்தனநயன குளிச்ச ஸ்பார புஷ்ப திரேபா கல்பவல்லி அது யாரு அப்படின்னா இது மொத்தத்துல மொத்தமா சொல்லணும்னா இந்த கல்பவல்லி யாரு லக்ஷ்மி அதாவது அந்த விருட்சத்துல இவள் இவள் வந்து அந்த ஒரு கொடி மாதிரியாக பின்னி பிணைந்திருக்கிறவள்னு அர்த்தம் ரசயத்து மை ஏன்னா மின் ஸ்லோகத்துல ஆலிங்கன சப்தம் சொன்னார் அந்த ஆலிங்கன சப்தத்தை அதோட விட்டா போறாரு ஒரு கொடி மாதிரின்னு சொன்னாதான் அந்த ஆலிங்கனம்ன்றது நல்லா பலிக்கும் அது வந்து அதனாலதான் அதுல கல்பக விருட்சமானது அது புஷ்பம் என்ன அதுல நிறைய அது சாக்கோப்ப சாகமா அது வளர்றது எல்லாமே இந்த லதையனுடைய ஆலிங்கனத்தினால ஏற்படுறது அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு ஒரு வழி இருக்கு அதனால இந்த ஸ்லோகம் ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இந்த ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு அர்த்தத்துல பின்னி பிணைஞ்சிருக்குன்னா தாயாருடைய தாயார் பெருமாளும் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கான்னு சொல்றது மூலமா இந்த ரெண்டு ஸ்லோகமே ஒன்னோட ஒண்ணு அர்த்தம் இதனுடைய அர்த்தம் அங்கேயும் அதனுடைய அர்த்தம் இங்கேயும் அந்த மாதிரி அமைச்சிருக்காரு மை அதெல்லாம் மனசுல வச்சு எவ்வளவு எவ்வளவு தூரம் ஒரு ஒரு மனசுல தாத்பரியங்கள் இருந்தா அந்த மாதிரி எழுத முடியும்னு பாருங்க ரச்சயத்து மை லக்ஷ்மி அப்படிப்பட்ட லக்ஷ்மியானவள் முதல் ஸ்லோகத்துல வெங்கியமாக மட்டுமே தெரிஞ்ச அந்த மரமாகவும் மரமாக பெருமாளும் கொடியாக தாயாரும் தெரிந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல ஸ்பஷ்டமாகவே வெங்கியம் இல்லாம ஸ்பஷ்டமாகவே சாதிச்சு வேற அர்த்தங்களை வெங்கியமாக்குறார் மறுபடியும் மை லக்ஷ்மி கல்பவல்லி கட்டாட்சான் ரச்சயத்து அவள் தன்னுடைய கட்டாட்சங்களை என் மேல் ஏற்படுத்தட்டும்ன்றதாக இந்த ஸ்லோகத்தினுடைய சாமான்யமான அர்த்தம் அணுகல தனு காண்டாலிங்கனாரம்ப சும்பத்ர திரிசபுஜ சாக ஸ்ரீசகா நோகஹர்தி இந்த எவ்வளவு பெரிய சமாசம் சமஸ்த பதம் பண்றாளோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவ மனசுல வந்து எவ்வளவோ தாத்பரியம் இருக்கணும் அப்பதான் முடியும் அதுவும் இந்த இந்த மாதிரி சமாசம் எல்லாம் ரொம்ப ரேர் இதெல்லாம் ஏன்னா முதல் ஸ்லோகத்திலயும் அதே மாதிரி முதல் 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 லைன ஃபுல் சமஸ்த பதமா வச்சிருந்தார் ஏன்னா இந்த ரெண்டு ஸ்லோகத்திலயும் எவ்வளவு ஒற்றுமை பாருங்க அதுல கூட சமாசத்தை கூட ஒரே சமாசம் அங்கேயும் உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாகத்தோ ரகித நேம கட்டாட்சலீலாம்னு ஒரே பதம் அதே மாதிரி இந்த ஸ்லோகத்திலயும் அணுகல தனு காண்டால் இங்கனாரம்ப சும்பத் பிரதிசபுஜாக ஸ்ரீசகா நோகர்தி எங்கே விபக்தி எண்டிங்கே கிடையாது ரெண்டே ரெண்டு காரணம் தான் பதச்சேதம் பண்றதுக்கு விபக்தி எண்டிங் எங்க வருதோ அங்கதான் பதச்சேதம் பண்ணணும் ராமசியான்னு வந்ததுன்னா பதச்சேதம் பண்ணிடணும் ராமாத்துன்னு வந்ததுன்னா பதச்சேதம் பண்ணிடணும் அதுதான் விபக்தி எண்டிங் ராமாயணன் வந்துன்னா பதச்சேதம் பண்ணிடணும் ராமயோகன் வந்துன்னா பதச்சேதம் பண்ணிடணும் சோ ஆனா இங்க அந்த மாதிரி வரவே இல்லை பாருங்க அணுகல அணுகலம்னு அணுகலம்னு சப்தம் ஆனா அணுகலம்னு சொன்னா சொல்லிட்டு நம்ம பிரிச்சிருக்கலாம் ஒரு அவ்யயம் ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரி சொல்லல ஏன்னா தனு சப்தத்தோட அத சமாசம் பண்ணிட்டார் அணுகல தனு காண்டாலிங்கனாரம்ப சும்பத் சும்பத்துன்றட்ல பதச்சேதம் பண்ணலாம்னா பண்ண முடியாது ஏன்னா சும்பத்து எது பிரதிநிஷபுஜாக்கம் எது பிரகாசிக்கிறதுன்னா பிரதிதிஷ புஜசாக்கம் புஜசாக்கம் பிரகாசிக்கிறது அர்த்தம் சோ சும்பத் பிரதிதிஷ புஜசாக அப்படின்னா இப்ப என்ன அணுகலம் அணுகலம் இந்த சப்தம் வந்து எங்க போய் சேருதுன்னா சும்பத்துல போய் சேருது அணுகல அணுகாண்டாலிங்கனாரம்பத்தினால அணுகலம் சும்பத்து ஒவ்வொரு க்ஷணமும் சோபிக்கிறது எதிரா சோபிக்கிறதுன்னா பிரதிதிஷ புஜசாக ஸ்ரீசகானோகர்தி அந்த அவருடைய விருத்தி அவருடைய ஒவ்வொரு க்ஷணத்திலும் ஏற்படுற அந்த உயர்வானது விருத்தியானது நன்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம் பிரதிதிஷம் பிரகாசிக்கிறது சும்பத்து எது பிரதிதிஷ புஜசாக ஸ்ரீசகானோகர்தி அப்படின்னு அங்க போய் முடிஞ்சதுனால சகா அனோகா அது ஒரு விருட்சமாக தெரியறது அந்த விருட்சத்தினுடைய விருத்தி அப்படின்னு விருட்சத்தினுடைய விருத்தி எதனால ஏற்படுறதுன்னா தனநயன குளிச்ச ஸ்பார புஷ்பத்ரேபா சா லக்ஷ்மிஹி அந்த அதுக்கு காரணமான தாயாருடைய சொரூபத்தை இங்க லத்தையாக வர்ணிக்கிறார் இந்த லத்தையானது அந்த விருட்சத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கு
அதுதான் அந்த ஆலிங்கனத்தை தான் அந்த முதல் ஸ்லோகத்துல உல்லாச பல்லவித பாலித சப்தலோகம் தான் ஸ்ரீரங்க ஹர்ணிதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷின்ற சப்தம் அங்க சொன்ன ஸ்ரீ இருக்கே. இவள் வந்து ஏன் ஸ்ரீனாக்க இன்னொரு அர்த்தம் இருக்கே, அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும். இவள் போய் பெருமாளை ஆசிரியிக்கிற ஆள் எதுக்குறானா, நம்மள பெருமாளை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஜனங்களை எல்லாம் காப்பாத்தணும்ன்றதுதான். அதனால ஸ்ரீன்ற இன்னொரு அர்த்தம் இருக்கே, அந்த அர்த்தத்தையும் இங்க வர்ணிச்சதாக ஆறுது. ரச்சயத்து மயி லக்ஷ்மீஹி கல்பவல்லி கட்டாட்சான் லக்ஷ்மீஹி மயி லக்ஷ்மீஹி கல்பவல்லி கட்டாட்சான். அந்த லக்ஷ்மி கல்பவல்லி அதுவும் சமஸ்கிருதமா வச்சுக்கலாம், மயி லக்ஷ்மி கல்பவல்லி லக்ஷ்மி என்கிற கல்பவல்லி. அதனால லக்ஷ்மிஹின்னு விசர்க்கம் வரல பாருங்க, அதனால லக்ஷ்மி கல்பவல்லி சமஸ்த பதம். லக்ஷ்மி கல்பவல்லி லக்ஷ்மி என்கிற கல்பவல்லி ரூபகம். அந்த ஸ்ரீசகா அனோகா அங்கேயும் ரூபகம். அந்த ஸ்ரீசகா ஸ்ரீ ஸ்ரீனுடைய சகாவான பெருமாள் இருக்காரு ஸ்ரீசகா, அது சகாதான் சப்தம். ஆனா ராஜா சகிபியஷ்டின்னு ஒரு சூத்திரம், அந்த ராஜா அகசு சகி இந்த மூணு சப்தத்திலையும் டச் பிரத்தியம் வரும்னு ஒரு ரூல் இருக்கு. எப்போ அப்படின்னா தேவசகா உபைத்துமாம் தேவசக கீர்த்தி சமணிநாசான்ற அந்த இடத்துல ஸ்ரீ சூக்தத்துல கூட பாருங்க அந்த தேவசகா அப்படின்னு, அது பிரதமா விபக்தி தான் சொல்லணும். சில பேர் வியாக்கியாத்தாக்கள் அதை தப்பா புரிஞ்சுட்டு ஹே ஸ்ரீ ஹே ஸ்ரீஹின்னு அர்த்தம் பண்ணிட்டா அதுக்கு, அப்படி இல்லை தேவசகா அப்படின்னா அங்க பெருமாளையே தாயாரியே தேவசகான்ற சப்தத்தினால சொல்றது. ஏன்னா தேவ சப்தம் வந்ததுன்னா முதல்ல சகி சப்தத்துக்கு மேல டச் பிரத்தியம் வரும்னு சொல்லியிருக்கிறதுனால நீ நீ அந்த இந்த நீஷன்ற அந்த பிரத்தியம் போயிடும், டச் பிரத்தியம் வந்துன்னா சகஹான்னு ஆயிடும் தேவ சகா அப்படின்னு லக்ஷ்மிக்கு தான் பேர். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்ரீசகான்னு பெருமாளுக்கு பேர், இந்த இடத்துல ஸ்ரீசகா ஸ்ரீஹி யாருக்கு சகியோ அவர் அவர் ஸ்ரீசகா. இங்கேயும் எப்படின்னா மகாராஜான்னு சொல்லக்கூடாது, மகாராஜான்னு தான் சொல்லணும். ராஜா சப்தம் ராஜன் சப்தம் வந்து ராஜா ராஜானு ராஜானு ராஜான்னு வரும். ஆனா மகத் சப்தம் சேர்ந்து கொடுத்துனாக்க மகத் சப்தம் வந்துன்னா ராஜா சகி பேஸ்ட் சூத்திரத்தினால டச் பிரத்தியம் வந்து டாவில் ஆ மீந்து விசர்க்கம் வந்து மகாராஜான்னு ஆயிடும். அந்த மாதிரி இங்க இந்த இடத்துல மகாராஜான்ற சகி சப்தமும் அந்த அந்த சூத்திரத்துல சேர்ந்துருக்கு. ராஜா சப்தம் ராஜா சப்தம் அஹஸ் ராஜன் சப்தம் அஹஸ் சப்தம் சகி சப்தம். அதனால இந்த இடத்துல ஸ்ரீசகான்னு ஆயிடுறது டச் பிரத்தியம் வந்து. அந்த ஸ்ரீசகசியா ஸ்ரீசகா ஏவ அனோகா அவர் ஸ்ரீசகரான அந்த பெருமாளை மரமாக ரூபணம் பண்ணார், ஒரு பெரிய கல்பக விருஷமாக இல்ல சந்தன மரமாக ஸ்ரீசகா. அதுல இருந்து அனோகஹ அனோகஹத்தினுடைய ரித்தி அவன் என்ன அது புஷ்பம் என்ன ஒவ்வொரு பக்கத்துலயும் நிறைய பழங்கள் என்ன அப்படி விகசிக்கிறது அது அதனுடைய ரித்தி அது விருத்தி. அது எதனால என்ன தாயாரனுடைய கட்டாட்சம், தாயார் தான் காரணம் அதுக்கும். தன நயன குளுச்ச ஸ்பார புஷ்ப விரேபா இவருடைய ஆலிங்கனத்தினாலதான ஏற்படுறது. அததான் இந்த அணுகல தனு காண்டாலிங்கன ஆரம்ப சும்பத்துன்னு சொன்னார். அது எப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுன்றதுதான் இந்த ரெண்டாவது லைன்ல சாதிக்கிறார். ஸ்தனநயன குளுச்ச ஸ்பார புஷ்ப விரேபா கல்பவல்லி யார் வந்து அந்த சந்திர மரத்தை அடைஞ்சிருக்காளோ ஆசிரியிருக்கிறாளோ நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அதனாலேயே ஸ்ரீ என்ற பெயரை பெற்றுள்ளாளோ அப்படிப்பட்ட ஸ்தனநயனம் ஸ்தனம் என்ன நயனம் என்ன இதெல்லாம் ஒரு புஷ்பகுச்சம் மாதிரியாக இருக்கக்கூடியதாகவும் அதில் பிரமரங்கள் போன்று ஆடி இருக்கக்கூடிய அந்த கண்களுடைய ரப்பைகளும் உடையதாக அந்த கல்பவல்லி என்கிற அதாவது புஷ்பமும் இருக்கு அதனால பிரமரம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கல அப்படின்னு நினைக்கலாம்படி தோன்றக்கூடிய அந்த கல்பவல்லியானவள் லக்ஷ்மி என்கிற கல்பவல்லியானவள் கட்டாட்சான் மயி ரசயத்து அவளுடைய கட்டாட்சங்களை என் மேல் விழப்பண்ணட்டும் மயி ரசயத்து என்னிடத்தில் ஏற்படுத்த அப்படின்னு என்னை பார்க்கட்டும்னு கடைசியில தாற்பயமா முடியும். சோ இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், அப்புறம் என்ன விசேஷ அர்த்தங்கள் இருக்குன்றத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஒரு நிமிஷம் என்ன டைம் வருது முடிய போறது டைம். அதனால இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எவ்வளவு இல்ல மறுபடியும் கேளுங்க, மறுபடியும் கேட்டாலும் புரியும். அப்புறம் விசேஷ அர்த்தங்களை அடுத்த கிளாஸ்ல கவனிக்கலாம். சாதாரணமா புரிஞ்சிருக்கும். அணுகல தனு காண்டாலிங்கனாரம்ப சும்பத் பிரதிதிசபுஜசாக ஸ்ரீசகானோகஹர்திஹி தனநயன குளுச்ச ஸ்பார புஷ்பத்விரே பாரசயது மயி லக்ஷ்மி கல்பவல்லி கடாக்ஷான். என் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.